வெல்கம் பேக். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம். இந்த வருஷத்தோட முதல் வீடியோ. சோ இன்னைக்கு வந்து உங்களுக்காக ஒரு குட்டி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வித் ஒரு மலபார் டீயோட இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த வருஷத்தை. இந்த வெதரும் ரொம்ப நல்லா இருக்கு. அப்பப்போ ட்ரெஸ் இல்லாத கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. சோ அடிக்கடி ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேக்குறாங்க பசங்க. கொஞ்சம் டிஃபரெண்டா எப்பயும் பண்ற அந்த பஜ்ஜி போண்டா இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கேரளாதேஷ் பழம்புரி. எல்லா டீ கடையிலயும் கிடைக்கும் கேரளா போனீங்க அப்படின்னா. அதே போல வந்து இன்னைக்கு போட போற டீயும் பாத்தீங்கன்னாக்கா சுலைமான் டீ. இதுவும் கேரளால ரொம்ப ஃபேமஸ் பிளாக் டீ பேசிக்கா வித் கொஞ்சம் ஆட் ஆன் ஸ்பைசஸ் ஓட ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பாப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சுலைமான் டீக்கு என்ன பண்றதுன்னு பாக்கலாம். இதுக்கு தேவையான திங்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள், நம்ம வீட்டுல டெய்லி இருக்கிறதா. இது வந்து ஒரு 1 inch சைஸ்க்கு வந்து நான் ஜிஞ்சர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமா வந்து பட்டை, ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 2 இல்ல 3 துண்டு கிராம்பு. ஓகே, அது கூட வந்து ஏலக்காய் போடணும். என்கிட்ட இன்னைக்கு ஏலக்காய் பொடி தான் இருக்கு, அதனால ஏலக்காய் பவுடர் ஆட் பண்றேன். கொஞ்சமா லெமன் ஜூஸ். இவ்வளவு லெமன் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் 2 கிளாஸ் டீ தான் போட போறேன் எனக்கும் அவருக்கும். சோ ஹாஃப் இல்ல குவார்டர் லெமன், அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க லெமன் ஜூஸ் ஊத்தினீங்கன்னா போறோம். இதுக்கு நான் வந்து ஒரு 2 ஃபுல் கிளாஸ் இந்த கிளாஸ்ல தான் நான் டீ போட போறேன். சோ இந்த கிளாஸ்ல தான் டீ போட போறோம். இந்த கிளாஸ்ல 2 கிளாஸ் தண்ணி வந்து ஃபர்ஸ்ட் பத்த வச்சிருவோம். நான் அளந்து வச்சிருக்கேன். சோ முதல்ல நான் அடுப்பு பத்த வச்சு தண்ணி வச்சு வச்சு தண்ணி கொதிக்கட்டும். அது கூடவே இந்த பக்கம் வந்து நம்மளோட பழம்புரிக்கு ஆயிலும் பத்த வச்சிருக்கேன். ஸ்லோ ஃபிளேம்ல வச்சிருக்கேன். ஓகே ஃபைன். ஓகே, இதுக்கு முதல்ல என்ன பண்ண போறேன்னா இஞ்சி வந்து இடிச்சு போட்டுக்கலாம். இத வந்து இந்த தண்ணியில சேர்த்துறேன் கொதிக்க விடுறதுக்கு. இது கூடவே வெடிச்சு வச்ச கிராம்பு அண்ட் பட்டை இது ரெண்டையும் உள்ள போட்டுருவோம். ஓகே, அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்றதுன்னு பாக்கலாம். ஏலக்காய் வந்து உங்க ஏலக்காய் பவுடர் இல்ல அப்படின்னா ஒரு 2 ஏலக்காய் முழு ஏலக்காய் எடுத்து கொஞ்சம் லைட்டா தட்டிட்டு போட்டுக்கோங்க. இதையும் கொஞ்சோண்டு உள்ள போட்டுறேன். ஓகே, இன்னைக்கு சண்டே, ஆஃப்டர் அ ஹெவி மீல் இது ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. பாப்போம். ஓகே, இது கூடவே சுகர் தேவை. உங்களோட டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வேண்டாம்ன்றவங்க ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுட்டு அப்படியே கூட குடிக்க முடியும், நல்லா இருக்கும். அடுத்து பழம்புரி. பழம்புரி வந்து இந்த மாதிரி ஒரு நேந்திரம் பழம்ல பண்ற சிப்ஸ். நேந்திரம் பழம் வந்து இன்னும் கூட பழுத்து இருந்தாலும் நல்லா இருக்கும். இதுதான் நேந்திரம் பழம். சோ இதை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி பஜ்ஜிக்கு தேவையான சைஸ்ல இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா, சோ நேந்திரம் பழம் இங்க இருக்கு. அது கூட நார்மலா இதோட பேட்டர் வந்து ஒரு 4 to 5 hours புளிக்க விடுவாங்க. இன்னைக்கு எனக்கு அவ்வளவு டைம் இல்ல, அதனால என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு ட்விஸ்ட். இது வந்து மைதா மாவு 1 cup எடுத்திருக்கேன். 200 கிராம்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். 1 cups ஆஃப் மைதா மாவு. இது கூட இது வந்து தோசை மாவு, நம்ம இட்லி தோசைக்கு வீட்டுல வச்சிருப்போம்ல, கொஞ்சம் புளிச்ச மாவு. ரொம்ப புளிச்சது எடுக்காதீங்க, ஓரளவுக்கு புளிச்ச மாவு. இது வந்து ஒரு 1/2 cup எடுத்திருக்கேன். சோ இதை ஆட் பண்ணும்போது ரொம்ப புளிக்க விட வேண்டாம். நார்மலா இன்ஸ்டன்டா பண்ணணும்னா அவங்க வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணுவாங்க, நான் அதுவும் ஆட் பண்ணல. இன்னைக்கு வெறும் தோசை மாவும் மைதா மாவும் ஆட் பண்ண போறேன். இது வந்து சர்க்கரை, சர்க்கரை வந்து கொஞ்சம் பொடிச்சு வச்சிருக்கேன் மிக்சியில பொடிச்சுமா பவுடர் பண்ணி, சோ தட் மிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் சால்ட், அவங்க ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணல, கொஞ்சம் மஞ்சத்தூள். அந்த கலர் வந்தனா அழகா இருக்கும் பாக்குறதுக்கு, அப்பீலிங்கா இருக்கும். அதுக்காக மஞ்சத்தூள். ஃபுட் கலர் வேணும்னா எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கோங்க, நார்மலா இல்ல எல்லோ கலர் தான் ஆட் பண்ணுவாங்க. ஓகே, இது பேட்டர் எப்படி மிக்ஸ் பண்றது இப்ப பாக்கலாம். ஓகே, இப்ப ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இதுல இந்த 1 cup மைதா போடுறேன். கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கேன் 1/2 cup தோசை மாவு. இன்னைக்கு வந்து லக்ஷா தான் பேட்டர் மிக்ஸ் பண்ண போறாங்க. என்ன லக்ஷா? குட் கால். இது கூட கொஞ்சமா சால்ட் அண்ட் இது வந்து ஒரு 2 teaspoon சுகர் வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். சோ அது சீக்கிரம் கரைஞ்சிடும் அப்படிங்கறதுனால. பிளஸ் ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக், ஜஸ்ட் ஒரு கலருக்காக தான்.
நிறைய வேண்டாம். ஓகே, ஸ்டார்ட் மிக்சிங் பேபி. சென்டர்ல மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் தண்ணி ஊத்தி இது வந்து நம்மளோட பஜ்ஜி மாவு, இட்லி தோசை மாவு அந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நம்ம டீ பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இதுல வந்து நம்மளுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் நானு. இது வந்து எங்களுக்கு 2 tablespoons சுகர் வந்து வச்சிருக்கேன் 2 cupனால. இதை வந்து பவுடர் பண்ணிருக்கேன், அதாவது கொஞ்சம் சீக்கிரமாயிடும். பழம்புரிக்கு சுகர் பொடிக்கும் போது இதையும் சேர்த்து பொடிச்சுட்டேன். இதை வந்து ஒரு கலந்த விட்டுட்டு முன்னாடியே போட்டீங்கன்னா சுகர் சிறப்பாயிரும். அதனாலதான் இப்போ நான் இறக்க போறேன் அந்த சமயத்தில் போடுறேன். ஓகே, லைட்டா அது வந்து ஒரு கொதி வரணும். பிளாக் டீ பொறுத்த வரைக்கும் நிறைய டீ தூள் போடாதீங்க, கொஞ்சமா போட்டாலே போறோம், இல்லைன்னா ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும் அது. ஓகே, இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. திருப்பி இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஸ்பூன்ல 1 1/2 அவ்வளவு போட்டு உடனே மூடி ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா லக்ஷா வந்து சூப்பரா பேட்டர் ரெடி பண்ணிட்டா. இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி, அப்படியே நல்லா ஸ்மூத்தா இருக்கணும், ரொம்ப திக்காகல ரொம்ப தண்ணியாகல. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த வெட்டி வச்ச வாழைப்பழத்தை இதுல போட்டு எண்ணெயில பொரிச்சு எடுக்க போறோம். ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. ஓகே, எண்ணெய் காஞ்சிருச்சு, இங்க பாருங்க, ஜஸ்ட் ஒரு ட்ராப் போடுங்க, ரெடி ஆயிடுச்சு ஆயில். ஸோ இந்த அளவுக்கு சுடல இருந்ததுன்னா ஓகே, இந்த ஆயில்ல இந்த பனானாவை நல்லா வழுத்து வந்து அலட்டி போனப்போ நாங்க சாப்பிட்டோம் போர்ல, ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி ரொம்ப பசியில இருந்த ஒரு விஷயம், ஆனாலும் அவங்க போட்டு கொடுத்தது சுட சுட கொஞ்சம் இனிப்பா குஸ்தியா. ஸோ என்னோட ஃபேவரட் இது. பாருங்க, நான் இங்க வந்து பஜ்ஜி போட்டுட்டு இருந்தேன், லக்ஷா கிச்சன்ல ஏறி உட்காந்து விளையாடிட்டு இருக்கோம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 minutes ஆயிடுச்சு, நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு. நான் வந்து எடுத்துறேன். அக்ஷா இன்னைக்குதான் இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறா, இதுக்கு முன்னாடி அவள் இதை சாப்பிட்டதே இல்லை. ஓகே, இன்னும் ஒரு இது போட்டுட்டு நம்ம வந்து நம்ம டீயை ஃபில்டர் பண்ணுவோம், கரெக்டா இருக்கும். நம்ம விடுங்க. தேங்க் யூ லக்ஷா, எல்லாத்தையும் டீ உள்ள போட்டு வச்சிருக்கீங்க, அழகா. பார்த்து போடுங்க, சைஸ் ஃபுட்டாகுது, வாழைப்பழம்ல இருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம சேனல யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. இந்த வருஷம் நாங்க நிறைய வீடியோ கொடுக்குற பிளான்ல இருக்கோம், நிறைய ஷாப்பிங் ஹால் கூட கொடுக்கலாம்னு இருக்கிறோம். ஸோ பார்ப்போம், முடிஞ்சா இன்னைக்கு இன்னொரு கிராஃப்ட் வீடியோவும் நான் ஷூட் பண்றேன், பேக் டு பேக் கிராஃப்ட் வீடியோவும் நிறைய கொடுக்கலாம் அப்படின்ற பிளான்ல இருக்கேன். சரி, ஆனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீ கிட்ட போகலாம். அங்கே அந்த இது சூப்பராக இருக்கு, ஃபில்டர் பண்ணிட்டு லெமன் டீ ஆட் பண்ணிடலாம். ரொம்ப சுட சுட இருக்கும்போது லெமன் போடாதீங்க. இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. டீ பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த பிளாக் டீ ரொம்பவே பிடிக்கும். ஒரு குட்டி ஸ்லைஸ் தான் போட்டிருக்கேன், இது குவார்ட்டர் லெமன் தான், அதோட ஜூஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன்.
ready to serve. Okay, so nammoda hot flavorful Sulaiman tea ready. Palamuriyoda saapidradha paakalam. Okay, nammoda suda bondavum namma suda snacks ready. Okay, so naanga vandha idha try panni paakaporum. Try little hot, try pannunga bite. Oh, evlo crispy a irukku. சூப்பரா இருக்கா? வாவ். சோ நீங்களும் வந்து கண்டிப்பா உங்க குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க சுடுது அவளுக்கு. ஓகே, நாங்க போயிட்டு இந்த டீயும் பழம்புரியும் என்ஜாய் பண்ண போறோம். அடுத்த வீடியோல பாக்கலாம். அது வரைக்கும் பாய். ஓகே, இப்போ இன்னைக்கு நம்ம இந்த பழம்புரி போட்ட பேட்டர் வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தது இல்லையா? அது வந்து வீட்டுல இந்த பிரெட்ட பிக் பண்ணி அப்படியே பிரெட்பஜா போட்டுடலாம். இதுவுமே நல்லாதான் இருக்கும். பேட்டர் வேஸ்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா